Hi friends, Nikki Lukma Samilla BBQ Pepper Chicken. Every series in Pakala Adkana Sivana first chicken or bowl or panigra. First, அது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு salt. Lemon. நல்லா அதை புழிஞ்சு விட்டுடலாம். நல்லா ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கங்க. அது கூட தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து BBQ, அதாவது இது ஒரு வகையான ஒரு ட்ரை பவுடர். இத வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். இப்போ இது என்ன செய்யறனா, இந்த பவுடரை இது கூட இந்த ட்ரை BBQ வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒயிட் பெப்பர் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு ஸ்பூன் வந்து பூண்டும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து இதை நல்லா ஊற போட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு மராட்டி முக்கு, மூணு ஏலக்காய், கிராம்பு வந்து ஒரு 3 கிராம்பு, இது வந்து கல்பாசிப்பூ வந்து கொஞ்சம் போது போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் போது பட்டை ஆட் பண்ணிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், அது கூட ஒரு 2 வெங்காயம், அது கூட கொஞ்சம் போது கருவேப்பிலை. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். அதாவது இது நல்லா கோல்டன் கலர்ல மாறும், அது வரைக்கும் இதை நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்க போறோம். அது கூட கொஞ்சம் போது சால்ட்டு, நல்ல வெங்காயம் வதங்கும்.
நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மூடி வைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸு நல்லா தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கோரியாண்டர் பவுடர், இப்போ என்ன செய்யணும், ஏற்கனவே அந்த 1 ஹவர் சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இந்த சிக்கனை இது கூட நான் ஆட் பண்ணி போறேன். இது நல்லா ஒரு 3 மினிட்ஸ் வந்து அந்த மசாலோட சிக்கன் செட் ஆகட்டும். இப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் போது வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன செய்யறோம், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெப்பர் ஆட் பண்ண பிறகு இதை நல்லா இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 8 to 9 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ண போகிறேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடும்போது அந்த சிக்கன்லாம் பயங்கர சாஃப்டாக நல்லா வேகும். இது அப்பப்போ இடையில கொஞ்சம் கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. என்ன செய்ய போறோம்னா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில், அதாவது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில், இந்த ஆலிவ் ஆயில ஒரு ஸ்பூன் ஆட் நல்லா சரி டேஸ்டியான இதை நல்லா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.